ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோடைய கன்டினியூஷன் பார்க்கலாம். ஸோ இங்கே ஜி என்ன பண்ணுறான்னா, அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட வந்துட்டு ஹீரோயின் கிட்ட அவன் இந்த மாதிரிலாம் பேசலாம்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ அந்த ஃப்ரெண்டும் வந்துட்டு அப்படின்னா ஹீரோயினை லவ் பண்ணுறதை விட்டுட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, சத்தியமாக கிடையாது, அவன் அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கா இல்லையா, ஸோ அவளோட மனசை மாற்றணும், என் பக்கம் வந்துட்டு அவளுடைய நம்பிக்கையை திருப்பணும் இல்லையா, அதுக்காகத்தான் நான் அவகிட்ட வந்துட்டு பொய்யா சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ அவளோட ஃப்ரெண்டாக இருக்க போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு போய் தான் நான் அவளுக்கு ப்ரூவ் பண்ண போகிறேன், என்னால் வந்துட்டு ஒரு குழந்தைக்கு நல்ல அப்பாவாக இருக்க முடியும், அவளுக்கு வந்துட்டு ஃப்ரெண்டை மீறி ஒரு நல்ல லவராக இருக்க முடியும்னு சொல்லிட்டு, ஸோ அவளோட க்ளோஸாக பழகிறப்ப தானே இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அந்த ஃப்ரெண்டோ நீ இதெல்லாம் ஓகே தான், ஆனால் நீ ஒரு விஷயம் மறந்து போயிட்ட, உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, நீ எதுவும் கவலைப்படாத, அதெல்லாம் வந்துட்டு அவள் என்னை ஏற்கனவே லவ் பண்ணாதானே, ஸோ அவளை வந்துட்டு நான் பக்கத்தில் நெருங்கி போகிறதுனால திரும்ப வந்துட்டு அவளோட லவ் என் பக்கம் வர்றதுக்கு நிறைய வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜி சொல்கிறான். அந்த ஃப்ரெண்டோ வந்துட்டு நீ என்ன தான் வந்துட்டு அவளை லவ் பண்ணிட்டு இருந்தாலும் நீ தூரமாக இருக்க, உங்கள் அண்ணன் தான் அவள் பக்கத்தில் 24 மணி நேரம் இருக்கானே, ஸோ லவ் வந்து எந்த பக்கம் வேணாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அப்போ தான் ஜிக்கு ஆண்டிகிட்டேருந்து ஃபோன் வருது. இந்த மாதிரி ஹீரோயினுடைய குழந்தைய பார்க்கறதுக்காகன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் நான் அன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறேன், அதனால் காலையில் ஆனோடனே என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதை கேட்ட உடனே இவனுக்கு இன்னும் கொஞ்சம் குஷியாகிடுது. நம்ம ஹீரோயினுக்கும் கேக்கும் நடுவில் வந்துட்டு நிறைய ஸ்பேஸ் இருக்கும் ஆண்டி இருக்கிறதுனால அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறான். ஸோ அடுத்த நாள் காலையில் அவனோட பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு நிறைய ஃபுட்டு டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு வீட்டுக்குள்ளே விடிஞ்சு விடியாததுமாக வந்து சேர, நம்ம ஹீரோயினும் இப்போ தான் நல்ல அப்பாவாக இருக்கிறதுக்கு உனக்கு நேரம் கிடச்சிதா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க, ஆன்ட்டியும் அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க, நான் குழந்தையோட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டதுக்கப்புறம் வரலாம் தானே பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க, அவனும் வந்துட்டு குழந்தைய மிஸ் பண்ணதாக சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய கீயும், ஆக்சுவலாக நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான், ஷோ பற்றி வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறான். ஷோவா இன்டர்வியூவா, அதுக்கு நீ மட்டும் போக வேண்டியதானே, ஹீரோயின் எதுக்காக நடுவில் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜி கொஸ்டின் பண்ண, அதுக்கு நம்ம ஹீரோவும் அவள் இப்போ என்னோட ஒய்ஃப் இல்லையா, ஸோ அதனால் அவளையும் கூட அட்டன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஸ்பான்சர்ஸ் கேட்குறாங்க. ஸோ நாங்களும் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் டிவி ஷோஸ்க்குன்னு கிளம்ப, ஆன்ட்டியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு, ஜி வந்துட்டு ஒரு நல்ல அப்பாவாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டான் இல்லையா, அதனால் அவன் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் முடிவு பண்ணி அவனை கொஞ்சம் டீஸ் பண்ணியும் குழந்தையோட விட்டுட்டு வந்துடுறா. ஸோ இங்கே ஆஃபை வந்து சந்திக்க, ஆஃபும் நம்ம ஹீரோயின் வந்திருக்கிறத பார்த்துட்டு கொஸ்டின் பண்ணுறா. அதுக்கு நம்ம ஹீரோவும், ஆக்சுவலாக நீ தானே சொன்ன டிவி ஷோவை பற்றி பேசணும்னு, ஷோவில் ஹீரோயின் தானே இருக்க போகிறா, ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக கலந்துக்க போகிறதுனால எல்லாத்துலேயும் அவளுக்கும் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் அவளையும் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி பரவாயில்ல, இங்கே ஸ்டாஃப் ஒருத்தர் வரேன்னு சொன்னால் எல்லா ப்ரிப்பரேஷனையும் பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனும் வந்தோடனே நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறா. அங்கே தான் வந்து ஸ்டாஃப் மெம்பர்னு சொல்லிட்டு புதுசாக ஒருத்தன் என்டர் ஆகிறான். இவன் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஏற்கனவே பரிச்சயமானவன். இங்கே ரெண்டு பேரும் சின்ன வயசில் ஒன்றா வந்துட்டு பக்கத்து பக்கத்து வீட்டிலேருந்து வளர்ந்துருப்பாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்த உடனே வந்துட்டு அடையாளம் தெரிஞ்சு போயிட ரெண்டு பேரும் வந்துட்டு பழைய கதையெல்லாம் பேசிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போன விஷயம் கூட எனக்கு தெரியாது, அதுக்கப்புறமா அம்மா வந்து உன்னை ரீச் பண்ணவே முடியல, நீ எங்கே போன ஏது பண்ணன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினும் ஒன்னேகர் அப்ராடுக்கு கிளம்பி போக சொன்னா, அதனால தான் உனக்கு எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து க்ளோஸாக பேசிக்கிறதெல்லாம் பார்க்கக்கூடிய நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக வந்துட்டு பொறாமையாகுது. ஸோ அவனும் வந்துட்டு அப்படியே ஷோ பக்கம் டாப்பிக்கை திருப்ப, ஹீரோயினும் அவளோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டை பார்த்து பரவாயில்ல வார், நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டு இன்னொரு நாள் தனியாக மீட் பண்ணி இதெல்லாம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்படியே வந்து அவங்க பேசிட்டு இருக்க சமயத்தில் நம்ம ஹீரோயினும் அவனும் வந்துட்டு பழைய கதையெல்லாம் நடு நடுவில் தங்களை அறியாமலே வந்துட்டு பேசிக்க ஆரம்பிக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோ உடனே ஹீரோயினுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீட் பண்ணி விடுறது அது இதுன்னு சொல்லிட்டு அவளுடைய அட்டென்ஷன் எல்லாத்தையும் அவன் பக்கம் திருப்புறதுக்காக ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஸோ இது எல்லாத்தையுமே ஆஃபும் வந்துட்டு கவனிச்சுக்கிட்டு தான் இருந்துட்டு இருக்கான். ஆஃபுக்கு இப்போ மைண்டில் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக வந்து பிளான்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகிறதுக்காக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் இவனோட க்ளோஸாக இருக்கான் இல்லையா, ஸோ இதெல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை எப்படியாவது அவன் பக்கம் தள்ளி விட்டுணும் அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் குழப்பத்தை உண்டாக்கணும்னு நினைக்கக்கூடிய அவளும், நாம வந்து மக்களுக்கு எல்லாமே வந்து நேச்சுரலாக கொடுக்கணுங்கிறதுக்காக அவனுடைய வீடு ஆஃபீஸ்லன்னு ஷூட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் வீடு வந்துட்டு கண்டிப்பாக பாசிபிளே கிடையாது, என் வீட்டுக்குள்ளே என்னால் மற்றவங்களெல்லாம் அலோவ் பண்ணவே முடியாது, அதனால் ஆஃபீஸில் வேணால் வந்து ஷூட் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினும் சரி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா நானும் ப்ரிப்பேர்டாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ எல்லாத்தையும் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஆஃபும் வந்துட்டு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட, அப்போ தான் நம்ம ஹீரோயினுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டும் வந்துட்டு, நான் உனக்கு டைம் இருக்கா, நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயின் உடனே சரின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் பொறாமையோட அப்படியே வந்துட்டு வார பார்த்து, ஆக்சுவலாக குழந்தைய நாங்கள் தனியாக வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கோம், அதனால் இப்போ அவளால் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, குழந்தை அவங்க அம்மா இல்லாமல் ஏங்கி போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க, வாரும் நம்ம ஹீரோயினை பார்த்து உனக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு ஷாக்கில் கேட்குறான். நம்ம ஹீரோயினும் ஆமான்னு தலையாட்ட, சின்ன வயசுலேருந்தே உனக்கு குழந்தைங்கனாலே பிடிக்காதே, குழந்தையை பெற்றுக்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அது ஒரு பெரிய கதடா, அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, வாரும் சரி நீ குழந்தைய பாரு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். நம்ம ரெண்டு பேரும் இன்னொரு தடவை டைம் கிடைக்கிறப்போ மீட் பண்ணலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புனா உடனே நம்ம ஹீரோயின் அவன் பக்கமே பார்த்துக்கிட்டு இருக்க, ஹீரோவும் நீ அவன் பக்கமே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பேசாமல் அவன் கூட
உடனே போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ண, நம்ம ஹீரோனு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப ஓடுற அவளை வந்துட்டு பிடிச்சி எடுத்து இவனும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் இல்லாத சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஜி கிட்டே க்வெஸ்சன் பண்ணுறான். ஸோ வாரை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவனை பார்த்தது கிடையாது ஆனால் அவனை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜி சொல்கிறான். யார் அவன், இவங்க ரெண்டு பேருக்கு என்ன சம்மந்தம், எப்படி க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் க்வெஸ்சன் அடுக்கிட்டே போக, சின்ன வயசில் ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டில் இருந்தாங்க அவள் பாட்டியோட வளர்ந்த சமயத்தில். ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் லவ் வேறு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு அவனை நம்பாத, ஏன்னா அவன் இருந்தான் அப்படின்னு சொன்னாக்க அவன் சுற்றி இருக்க எல்லாத்தையும் மறந்துடுவா, அவன் மேலே மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவா. ஸோ உன்னுடைய லைஃப்பில் உன்னக்கிட்ட வந்துட்டு ஒரு எனிமி இருக்கான் அப்படின்னு சொன்னாக்க அது அவனாக தான் இருக்கும் உன் பொண்டாட்டியை பிரித்து கொண்டு போகிறதுக்கு, அதனால அந்த வார்கிட்ட எப்போவுமே கேர்ஃபுல்லாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம ஹீரோக்கு வார்னிங் கொடுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஜி கிளம்பி போனதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட வாரை பற்றி க்வெஸ்சன் பண்ணுறான். ஸோ அப்பாவளும் வந்துட்டு அவன் ரொம்ப நல்லவன், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ்வளோ சொல்லிட்டு இருக்க. ஸோ ஜியை விட அதிகமாக உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஜியையும் வாரையும் தயவு செஞ்சு கம்பேர் கூட பண்ணாத, ஜி வந்து வாரோட கால் தூசிக்கு கூட வர முடியாது, வார் எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பர்சன் தெரியுமா அப்படி இப்படின்னு அவனுடைய புகழ் பாடிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு வயிறு எறியதுக்காக ஆரம்பிக்குது. ஹீரோயினும் சரி இப்போ எதுக்காக திடீர்னு வாரை பற்றி பேசிட்டு இருக்கு அப்படின்ன உடனே, இல்லை ரெண்டு பேரும் அன்னைக்கு பேசிக்கிட்டதில் வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான் கேட்டேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினுக்கும் மைண்ட் ஓவர் டைமில் ஒர்க் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்க அதை ஸ்டாப் பண்ணக்கூடிய நம்ம ஹீரோவும், நான் உனக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீ என்னோட ஒய்ஃபாக தான் வந்துட்டு பப்ளிக்கு முன்னாடி இருக்க, அதனால் உன்னோட ஒரு ஒரு ஆக்ஷனும் வந்துட்டு கேர்ஃபுல்லாக எடுத்து வை, அடுத்தவங்களுக்கு முன்னாடி என் பேரையோ இல்லை கம்பெனியோட ரெப்புடேஷனையோ வந்துட்டு பாதிப்பு ஏற்படுத்திடாத, ஸோ அதை தவிர்த்து நீ யார் கூட பேசினாலும் பழகினாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு அங்கேருந்து கோவத்தோடு எழுந்து போகிறான். நம்ம ஹீரோயினும் இவனுக்கு என்ன பித்து பிடிச்சிருச்சா, இந்த ஒரு விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு அலையிறான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தோன்னா வார் வந்து நம்ம ஹீரோயினை சந்திச்சதுக்கப்புறமா அவள் கல்யாணம் ஆனதையும் குழந்தை இருக்கிறதையும் நம்ப முடியாமல் தானாக வந்துட்டு உட்காந்து புலம்பிட்டு இருக்கான். அப்போ தான் அங்கே வரக்கூடிய அவனுடைய தம்பியும் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கப்புறம் அவனும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். உனக்கு ஹீரோயின் வந்து ஞாபகம் இருக்கா இல்லை அப்படின்ன உடனே அவனும் யோசிச்சு பார்த்துட்டு சின்ன வயசில் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுவாள் அவளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அவனும் வந்துட்டு ஆமாம், என்னை வந்து புலீஸ் கிட்டேருந்துலாம் காப்பாற்றி நிறையா சண்டைலாம் போடுவாளே அந்த பொண்ணை பற்றி தான் கேட்குற, அவளை நான் இன்றைக்கி சந்திச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்னது சந்திச்சு அவளை கூட்டிகிட்டு வரலாம்ல, நீ அவளை தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் சின்ன வயசில் சொல்லிட்டு இருப்ப அப்படின்ன உடனே, என்னது நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அதெல்லாம் வந்துட்டு சும்மா கனவு கனவோட போயிடுச்சுரா, அவளுக்கு ஏற்கனவே கல்யாணமாக்கி குழந்தைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என்னால் நம்பவே முடியல குழந்தையை பெற்றுக்க மாட்டேன்னு சொன்னால் அப்படின்ன உடனே எனக்கும் அதான் வியர்டாக இருந்துட்டுருக்கு, அவள் அவளுடைய பிஹேவியரும் சரி அவளோட ஹஸ்பண்டோட பிஹேவியரும் சரி எல்லாமே வித்தியாசமாக இருக்குது அப்படின்ன உடனே, ஒருவேளை ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமா கட்டாயத்தின் பேரில் கல்யாணம் பண்ணியிருக்காளோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் தம்பியும் சொல்ல, அங்கே தான் எனக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது, கண்டிப்பாக அவங்க அம்மா பண்ண தப்பு அவள் பண்ணியிருக்கவே மாட்டாள், கல்யாணத்துக்கு முன்னாடி அவள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஆனால் அதுதான் விஷயம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹீரோவும் ஆஃபும் வேறு வந்துட்டு முன்னாடி டேட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் மத்தியில் இவங்க மூணு பேருக்குள்ளே என்ன சம்மந்தம் இருக்குது, எதுக்காக மூணு பேர் ஒரே ஷோவில் ஒர்க் பண்ணுறாங்க, எனக்கு எதுவுமே விளங்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இவன் புலம்பிட்டு இருக்க, தம்பியும் ஹீரோயினோட பேசிப்பாரு உனக்கு எல்லாமே புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த பக்கமாக ஜியும் ஆஃபும் சேர்ந்து தனியாக வந்துட்டு ஒரு டின்னருக்குன்னு சொல்லிட்டு வராங்க. அந்த சமயத்தில் அவளும் ஜி கிட்ட வாரை பற்றி க்வெஸ்சன் பண்ணுறா. இன்னைக்கு வந்து நாங்கள் ஷூட் பற்றி பேசிட்டு இருந்த சமயத்தில் ஸ்டாஃப் மெம்பர் ஒருத்தனோட ஹீரோயின் ரொம்ப க்ளோஸாக இருந்தா, அவனோட பேர் வார் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எல்லாரும் ஏன் என்கிட்ட அவனை பற்றி கேட்டுட்ருக்கீங்க, எனக்கு அவனை பற்றி தெரியும் ஆனால் நான் அவனை மீட் பண்ணது கிடையாது, ஹீரோயினுடைய சின்ன வயசில் ஃப்ரெண்டாவேன், அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட்ஸாக இருந்தாங்க, அவன் அப்ராட் போனதுனால ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விளக்கமெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க, உடனே இவளுக்கு வந்துட்டு டக்குன்னு வந்து பிளான் பாப்பப் ஆகுது. ஸோ இங்கே வந்து தேர்ட் வீடாக இருக்கக்கூடியது அந்த வார் தான். ஸோ வாருக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் லைட்டாக வந்துட்டு ஒரு பொரிய கிளப்பி விட்டோம் அப்படின்னு சொன்னாக்க ஹீரோயின் வாரோட போயிடுவா, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோ ஃப்ரீயாக இருப்பான், ஹீரோவை வந்து இவ செஞ்சிடலாம் அப்படின்லாம் சொல்லி மனசுக்குள்ளே ஒரு கற்பனை கொட்டை கட்டி ஆரம்பிச்சிடுறா. ஸோ ஷூட்டுக்கான நாளும் வந்துட்டு நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் சொல்லிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அங்கே வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டாஸ்க்காக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து குக் பண்ணணும், ஒரு கப்பல் வந்து எப்படி வந்து நிஜத்தில் குக் பண்ணுவாங்க, ஸோ லவ் அண்ட் அஃபெக்ஷன்லாம் அதில் இருக்கிறது, டீசிங் அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்க, அவங்க ரெண்டு பேரும் அதே மாதிரியே வந்து ஒரு குக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கும் ரெஸ்டாரண்ட் தான் வந்து ரன் பண்ணணும்னு ஆசை இல்லையா, ஸோ அவளுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் அவங்க பண்ணிகிட்டு இருக்க, அங்கே இருக்கவங்க எல்லாருமே அதை ரொம்ப ஹாப்பியாக பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஆஃபுக்கு மட்டும் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபேக்காக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இங்கே கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, உடனே வந்து வாரும் நம்ம ஹீரோயினுக்கு ஃபேஸில் வந்து லிப்ஸ்டிக்கெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்குன்னு ஹெல்ப்
பண்ணிக்கிட்டு இருக்க இதை பார்க்கக்கூடிய நம்ம ஹீரோக்கு வயிறு எறியறதுக்காக ஆரம்பிக்குது. அப்பா அவனும் என்னடா என் பொண்டாட்டியை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டே இருக்க ஆஃபும் அதை கேள்வி கேட்குறா. உடனே வந்துட்டு அந்த வாரும் சரி நம்ம ஹீரோடும் சரி நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா தானே வளர்ந்தோம், எங்களுக்கு வியாடெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாத்தையும் கேட்கக்கூடிய நம்ம ஹீரோக்கு வயிற்றுச்சல் தாங்க முடியாமல் நம்ம ஹீரோனை பிடிச்சி தனியாக பேசணும்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆஃப் வந்து அவங்க ரெண்டு பேரையும் கொஸ்டின் பண்ணி இன்டர்வியூ பண்ணுற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் நடந்துட்டு இருக்கு. அந்த சமயத்தில் தான் ஜியும் அங்கே கிளம்பி வந்துடுறான். இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக டிவிக்கு முன்னாடி இருக்கிறது அவனாலேயும் வந்துட்டு டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாமல் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோன்னா நிஜமாவே வந்து தங்களை அறியாமல் வந்து உண்மையெல்லாம் பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் இவ்வளோ மாதிரி லாயலான ஒருத்தையை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினும் எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எதுவுமே பெருசாக இல்லாத சமயத்தில் இவன் தான் எனக்காக ஃபேமிலி கொடுத்தான் வீடு கொடுத்தான் அப்படின்ற மாதிரியெல்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசிட்டு இருக்கா. இவங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேக்கப் ரூமுக்கு வராங்க. நம்ம ஹீரோயினும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண உடனே கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஜிப்பரை வந்துட்டு கழட்ட முடியாமல் தடறிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோ அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு கால் எடுத்து வைக்க அதுக்குள்ளே உள்ள வரக்கூடிய வாரும் நம்ம ஹீரோயினுக்குன்னு சொல்லிட்டு அன்ஜிப் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறான். இதை பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோ வந்து வயிற்றுச்சலோட நிற்க அங்கே வேகமாக வரக்கூடிய ஜியும் என்னடா பண்ணிட்டு இருக்க அடுத்தவன் பொண்டாட்டியை வந்து டச் பண்ணிட்டு இருக்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறியாவில் அப்படின்னு சொல்லிட்டு வார போட்டு கத்துறான். நம்ம ஹீரோயினும் அவன் எனக்கு ட்ரெஸ்ஸை வந்து அன்ஜிப் பண்ணுறதுக்காக மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுறான், ஏன் கோவப்படுறான், என் ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறா. இதை கேட்ட உடனே ஜியும் உனக்கு ஹெல்ப் வேணும்னா உன் புருஷன்கிட்ட கேளு, தேவை இல்லாமல் கண்டமெண்டெல்லாம் ஏன் கேட்குற அப்படின்ன உடனே நம்ம ஹீரோவும் அவன் ஹெல்ப் தானடா பண்ணுறான் உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ இதை பார்த்த உடனே ஜி கோவப்பட்டுக்கிட்டு அவங்க அண்ணனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்கான். அவன் என்ன நீ மனசில் நினச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல, உன் பொண்டாட்டியை அடுத்தவங்க கிட்ட வந்து விட்டு கொடுத்துட்ருக்க அன்ரெஸ்ட் பண்ணுறதுக்காக அவனை ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு நீ வாட்டுக்கு வெளியில் வர அப்படின்ன உடனே நானே பிரச்சனையை நினைக்கல நீ என்ன பிரச்சனையை கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க ஏன்னா என்னதான் இருந்தாலும் சரி அவள் என்னுடைய எக்ஸ் ஒய்ஃப் என்னுடைய குழந்தையோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜி பதில் சொல்கிறான். ஸோ இதை கேட்டோன்னே ஹீரோவும் நீ என்ன பேசுகிறங்கிறத தெரிஞ்சு தான் பேசிட்டு இருக்கியா, தேவை இல்லாமல் அவளோட நீ வந்துட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காமல் உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு உன்னோட ஃபியான்சேவை கவனி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அப்போ தான் அங்கே ஆஃப் வரா என்ன என்னோட பேர் அடிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்லை உன்னை நைட்டு வந்து டின்னருக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கொஞ்சம் ஐடியாஸ்லாம் கேட்டுட்டு இருந்தா மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் ஆஃபும் ஓரளவுக்கு சமாதானம் ஆகிடுறா. அவங்க அப்பா வந்துட்டு இங்கே ஜி கிட்ட பேசணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஜியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரா. அந்த சமயத்தில் அவங்க அப்பாவும் உங்கள் ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதுவும் இல்லாமல் கீக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தையும் இருக்குது, அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு சீக்கிரம் லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு கல்யாணம் வந்து பண்ணிக்க சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே ஆஃபும் இங்கே ஜியும் வந்துட்டு பிஸியாக இருக்கான் நானும் வந்துட்டு நிறைய ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்துக்கிட்டு இருக்கேன், ஸோ என்னால் வந்துட்டு இப்போ கல்யாணத்தில் யோசிச்சு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல கல்யாணத்தை பண்ணிட்டதுக்கப்புறம் ரெண்டு பேரும் என்ன வேணாலும் பண்ணி தொடங்க ஆனால் சீக்கிரமாக கல்யாணம் நடந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜியோ இந்த கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறத பார்க்கக்கூடிய ஆஃபும் வந்துட்டு நம்ம கல்யாணம் வந்து நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்ருக்க, நீயே உண்மையாக சொல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜி வந்து க்வெஸ்சன் பண்ணுறான். அதுக்கு ஆஃபோ எனக்கும் கூட இன்னும் கல்யாணத்துக்கு ரெடியெல்லாம் இல்லை எனக்கு இன்னும் ஒர்க்கில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுன்ருக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போட்டு பார்க்குறா. அதுக்கு அவங்க ஜியும் நீ நிஜமாவே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக விரும்புறியா என்ன, இந்த என்கேஜ்மெண்ட்டே வந்து கட்டாயத்தின் பேரில் தான் நடந்துச்சு, நம்ம ரெண்டு பேரும் ட்ரிங்க் பண்ணிவிட்டு மேக் அவுட் பண்ணதை உங்கள் அப்பா பார்த்ததுனால அவர் கட்டாயத்தின் பேரில் தான் நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை என்கேஜ்மெண்ட்டே வந்துட்டு ஆகிறதுக்கு வச்சார்ல, அதை தவிர்த்து நம்ம ரெண்டு பேரும் ஜென்யூனாகவே இதை ஃபீல் பண்ணி வரலையே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். அப்படின்னா உனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு ஆஃப் கேட்குறா. எனக்கு சத்தியமாக விருப்பம் கிடையாது, இது எல்லாமே வந்து ஃபோர்ஸ் பண்ணதுனால எனக்கு பெருசாக எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல உடனே ஆஃபும் உனக்கே விருப்பம் இல்லைன்னா நான் மட்டும் என்ன சொல்லுவேன், நான் அதை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும், ஆனால் உங்ககிட்ட ஒரே ஒரு உதவி கேட்குறேன், இங்கே நம்ம ரெண்டு பேரும் இந்த மாதிரி இதை பிரேக் பண்ணலாம்னு சொல்லி பேசின விஷயத்தை வேறு யார்கிட்டையுமே சொல்லாத, எங்கள் அப்பா கிட்ட நானாக வந்துட்டு சொல்லணும், அது வரைக்கும் எனக்காக வந்துட்டு கொஞ்ச நாள் வந்து அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜியும் வந்து அவளுக்காக பாவப்பட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். ஹீரோயினும் ஹீரோவும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரந்துட்டு இருக்க சமயத்தில் ஹீரோயினும் குழந்தைய பற்றி ரொம்ப வந்துட்டு பேசிகிட்டு இருந்துட்டுருக்கு அவளை தனியாக விட்டுட்டு வந்ததுக்காகன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம ஹீரோவும் குழந்தை மேலே நீ தான் பைத்தியக்காரத்தனமாக இருந்துட்டு இருக்க, குழந்தை ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல எனக்கு லைஃப்பில் குழந்தையை தவிர வேறு யாருமே கிடையாது இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல நீ ஏன் அப்படி நினச்சிக்கிற, உனக்காக ஒரு ஹஸ்பண்ட் நான் இருக்கேன், உனக்காக நம்மளுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை இருக்குது, ஸோ நம்ம ஒரு ஃபேமிலி தானே, நீ அப்படி நினச்சிக்கோயே, நீ எதனால என்னை வந்து ரீச் பண்ணலாம் என்னை முழுசாக நம்பலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் அவளுக்கு கொஞ்சம் வந்துட்டு மனசுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்க ஆஃப் கிட்ட இருந்து இவனுக்கு கால் வருது. கால் பேசி முடித்த உடனே ஹீரோவும் நம்ம ஹீரோயினை பார்த்து நீ வீட்டுக்கு போய் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட்டோ எடுத்துடுறான். இதை பார்க்கக்கூடிய நம்ம ஹீரோயினுக்கு மனசு கொஞ்சம் வலிக்கிறதுக்காக ஆரம்பிக்குது. அவனும் ஆஃபை தேடிட்டு அவன் சொன்ன பிளேஸ்க்கு வந்து பார்க்கும்போது ஆஃபும் அங்கே அழுகிற மாதிரி நடிச்சுட்டு இருக்கா. ஸோ என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு இவனும் பதட்டத்தோட கேட்க அதுக்கு ஆஃபும் எங்கள் அப்பா என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்லிட்டு இருக்க முதல்ல அழுகிறத நிறுத்திட்டு புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல அதுக்கு அவளோ ஜி வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணிட்டான், அவன் என்னை காதலிக்கலன்னு சொல்லிட்டான், ஸோ நான் வந்துட்டு அவன் பேசுனா சரி வராதுன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட நானே பேசலான்னு சொல்லிட்டு வாய் எடுத்தேன்,
ஜிக்காக சப்போர்ட் பண்ண போயிட்டு நான் பேசின உடனே அப்பா கோவப்பட்டு என்னை வீட்டையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு துரத்திட்டாரு. ஸோ எனக்கு வந்து இங்கே ஃப்ரெண்ட்ஸும் யாருமே கிடையாது, எங்கே போகிறது எங்கே வருதுன்னு தெரியல இல்லையா. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போகலான்னு பார்த்தா மீடியா என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துடுவாங்க, கண்ணா பின்னான ஏதாவது காசப் எழுதுவாங்கல்ல. அதனால தான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஜி வந்துட்டு இந்த மாதிரி நடந்துப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. நான் எவ்வளோ ஜியில் நேசிச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பயங்கரமாக பில்டப் கொடுத்து சீன் போட்டு அது நடிச்சுக்கிட்டே இருக்க, அப்போ நம்ம ஹீரோவும் பரவாயில்ல நீ எதுவும் கவலைப்படாத, நீ எங்கூட என்னோட வீட்டில் வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறான். இவ்வளோ விடாமல் வந்துட்டு மனசில் நினச்சது நடக்குது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இல்லை அழுதுகிட்டு நம்ம ஹீரோவை பயங்கரமாக ஏமாற்றிக்கிட்டு இருக்கா. ஸோ ஹீரோவும் அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட வீட்டுக்கு வந்து பேசுகிறான். இந்த மாதிரி வந்துட்டு ஆஃப்க்கு என்ன வந்துட்டு சொன்னாங்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டு அவளை வீட்டில் கொஞ்ச நாள் தங்க வச்சுக்கலாம், உங்களுக்கு போகிற வர இடமே கிடையாது அப்படின்ன உடனே என்னெல்லாம் ஒரு ரூமில் தூங்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அவள் நடிக்கலை நிஜமாக தான் சொல்கிறா. ஜி வந்துட்டு அவளோட என்கேஜ்மெண்ட்டை பிரேக்கப் பண்ணிட்டானா அப்படின்ன உடனே அவளுக்கு ஏன் போகிறதுக்கு வேறு இடம் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. உடனே ஹீரோவும் நீ என்ன ஜலசாக ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உன்னோட எக்ஸை பார்த்து நான் எதுக்காக ஜலசாக ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் கோவப்படுறா. ஸோ அப்போ நம்ம ஹீரோவும் அவள் இந்த மாதிரி அழுததை பார்த்ததுக்கப்புறமா எனக்கு அவளை விட்டுட்டு வரதுக்கு மனசு இல்லை, கொஞ்சம் மனசு வந்து கில்ட்டியாகவும் இருக்குது, என்னோட தம்பினால் தானே அவள் ஹர்ட் ஆகிட்டான்னு சொல்லிட்டு உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் கண்டிப்பாக அவளை அனுப்பிடுறேன், ஏன்னா உன்னோடைய டெசிஷன் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினும் இது உன்னோட அப்பார்ட்மெண்ட் தானே, ஸோ என்னால் நீ கேட்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் நீ என்னோட வைஃப், எல்லா டெசிஷன்லையும் உனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் கொஞ்சமாக சந்தோஷப்பட்டுக்கிட்டு சரி பரவாயில்ல, என்னோட டெசிஷனை நீ ஏற்றுக்கிறதுக்கு ரொம்பவே வந்துட்டு மனசோடு இருக்கேன்னா நானும் உன்னோட டெசிஷனை ஏற்றுக்கிறேன், அவளை கூட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆஃபை கூட்டிகிட்டு வந்துடுறான். வந்ததுக்கப்புறமா அந்த ஆஃபும் வந்துட்டு ரொம்ப தெனாவட்டாக இங்கே ஜி கிட்ட பேசுகிறதுக்காக ஆரம்பிக்க, நம்ம ஹீரோயினும் ஆக்சுவலாக உனக்குன்னு சொல்லிட்டு ரூம் ரெடி பண்ணிட்டேன், இங்கே ஒன்றும் பெருசாலாம் நாங்கள் மெனக்கடலை, நானும் என் ஹஸ்பண்டும் ஒரே ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கிறதுனால கெஸ்ட் ரூமை உனக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான், நீ எப்படி வேணாலும் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம், நானும் என் ஹஸ்பண்டும் வந்துட்டு வேற ஒரு ரூமில் இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இவளுக்கு நோஸ் கட் கொடுக்குறா. ஆஃபும் வந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி எல்லாத்தையும் பேசிக்கிட்டு நம்ம ஹீரோயினை பயங்கரமாக தேங்க் பண்ணிக்கிட்டு, ஒரு பொண்ணுமே தன்னோட ஹஸ்பண்டோட எக்ஸை வந்துட்டு வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டா, ஆனால் நீ பெரிய மனசோட இருக்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் வந்துட்டு அதை பார்த்து வந்து ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகுதுன்னு சந்தோஷப்பட்டு இருக்கான். ஸோ இங்கே நம்ம ஹீரோயினும் குழந்தைய வந்துட்டு ஹீரோட ரூமில் கூட்டிகிட்டு வந்துட்டு நைட்டு தூங்க வைக்கிறதுக்கு படாத பாடுபட்டு இருக்க, அதை பார்த்து சிரிக்கக்கூடிய நம்ம ஹீரோவும் குழந்தை இன்றைக்கி தானே முத முதல்ல என் ரூமில் வந்துட்டு தூங்குறதுக்கு வந்திருக்கு, அதனால தான் அவளுக்கு எல்லாமே விளையாட்டாக இருக்குது, ஸோ கொஞ்ச நேரம் பழகிறதுக்கு டைம் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, நம்ம ஹீரோயினும் இல்லை உனக்கு ஒர்க் பண்ண முடியாமல் இருந்துகிட்டு இருக்கே அதனால தான் குழந்தைய கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டோன்னே அவனும் ஒன்றும் ப்ராப்ளமும் இல்லை, நான் ஹாலில் போய் ஒர்க் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு லேப்டாப்பை தூக்கிட்டு கிளம்பிடுறான். இந்த பக்கமாக பிளானோட வந்திருக்கக்கூடிய ஆஃபும் ஹீரோனோட ரூமில் ஹீரோவும் அவளும் இந்த மேரேஜை ஃபேக் பண்ணுறாங்கிறதுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு எல்லாத்தையும் உருட்டி தேடிட்டு இருக்க, அப்போ தான் திடீர்னு ஹீரோட வாய்ஸ் கேட்டுட்டு வெளியில் வந்து எட்டி பார்க்குறான். ஹீரோ ஹாலில் தான் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கான் அப்படிங்கிறத பார்த்த உடனே திரும்ப வந்துட்டு ஈவிலாக பிளான் போடுறதுக்காக ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோ காலை வைக்கிற சமயத்தில் சத்தப்படாமல் அவளும் அங்கே வரா. ஸோ என்னாச்சு உனக்கு இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஸ்டின் பண்ண, புது இடம் இல்லை அதனால தான் தூக்கம் வரல, அது மட்டும் இல்லாமல் அப்பா வந்துட்டு என் மேலே கோவப்பட்டதை நினச்சி பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டுருக்கு, ஸோ ஜி வந்துட்டு என்னை ஏமாற்றி போயிட்டான், அப்பாவுமே என்னை நம்பாமல் என்னை ஏமாற்றிட்டாரு, நான் ஜிக்காக சப்போர்ட் பண்ண போயிட்டு இங்கே வீடு இல்லாமல் வெளியில் வந்தது தான் மிச்சம், நீ மட்டும் இல்லைன்னா நான் என்னெல்லாம் பண்ணியிருப்பேன்னு தெரியுமா, ஸோ கண்டிப்பாக வந்து நடு ரோட்டில் தான் நின்றுருப்பேன், ஏன்னா ஹோட்டலுக்கு போனால் நான் வந்து மீடியாக்காரங்களாக வந்துடுவாங்கன்னு சொல்லிவிட்டு நீ தான் இப்போ கூட எனக்கு ஹெல்ப் பண்ணுற, எனக்காக கேர் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனை போட்டு ஹக் பண்ணிக்கிறா. இந்த பக்கமாக நம்ம ஹீரோயின் குழந்தையோட ஒரு வழியாக போராடி அந்த குழந்தைய தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹீரோ என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக சத்தம் போடாமல் அவளும் ஹாலுக்கு வர சமயத்தில் தான் இங்கே அந்த ஆப் வந்துட்டு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறத பார்க்குறா. ஸோ இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் தூக்கி வரி போடுது. இப்போ நம்ம ஹீரோயின் இருக்கிறத கூட கவனிக்காமல் இன்னொரு படி மேலே போயிட்டு நம்ம ஹீரோவை செடியூஸ் பண்ணணுங்கிறதுக்காக அவனை வந்துட்டு கம்பல் பண்ணி கிஸ் பண்ணிடுறா. நம்ம ஹீரோவும் அவளை பிடிச்சி விளக்குறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோ, விடாமல் வந்துட்டு அவனை கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க, நம்ம ஹீரோயினும் இந்த கிஸ் ரொம்ப மியூச்சுவலாக தான் நடக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹார்ட் ப்ரோக்கன் ஆகிட்டு ரூம்குள்ளே சத்தப்படாமல் ஓடி வந்துடுறா. வந்துட்டு அவளும் அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு தனக்கு தானே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இதெல்லாமே ஃபேக்கு, ஸோ எனக்கு இப்போ தான் முகத்தில் அரைஞ்ச மாதிரி வந்துட்டு உண்மை தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாட்டுக்கு அழுகிறதுக்காக ஆரம்பிக்கிறா. இங்கே நம்ம ஹீரோவும் ஒரு வழியாக ஆஃபை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் அவனை கிஸ் பண்ணக்கூடாது, நான் உன்னை தான் இன்னும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றா. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவும் முட்டாளா நீனு, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, என்னோட ஒய்ஃபும் குழந்தையும் அங்கே பக்கத்தில் ரூமில் வந்துட்டு என்னை நம்பி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க, ஸோ இதுக்கு மேலே இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்காத எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேயே விட்டுட்டு கிளம்பி போயிட, இவளும் நம்ம ஹீரோ எப்படி இவளை ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு கத்திட்டு கிடக்கிறா. இது அடுத்த நாள் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து பேச்சு கொடுத்துட்ருக்கா. அந்த சமயத்தில் அவளும் நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரே ரூமில் இனிமேல் ஒன்றா ஸ்லீப் பண்ண முடியாது, எனக்கு என்னோட ரூம் வேணும் அப்படின்னு சொல்கிறா. என்ன உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோயினும் நம்ம ரெண்டு பேரும் வந்து என்ன தான் ஒன்றா வந்து ஃபேக்காக மேரேஜ்
பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ரெண்டு பேரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தானே, ஒரே பெட் ஷேர் பண்ணிக்கிறதுலாம் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோவும், நீ பணத்துக்காக ஒத்துக்கிட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்த, ஸோ என்ன நம்புறதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ன உடனே, இது நம்பிக்கைக்கான விஷயம் கிடையாது, ரொம்ப ஆக்வர்டாக இருந்துக்கிட்டு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நீ தான் வந்துட்டு நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்க, எக்ஸை நடு வீட்டில் கொண்டு வந்து விட்டுக்கிட்டு இங்கே எனக்கு வந்து தொல்லை பண்ணிகிட்டு இருக்க, என்னோடய ஃபீலிங்ஸை பற்றி யோசிச்சியா அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திட்டு இருக்க. அப்போ தாங்க ஆஃப் வருது. ஸோ அவளும் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, நம்ம ஹீரோயினும் வடிச்சு கொட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவாட்டுக்கு அங்கே போயிடுறா. ஸோ அங்கே எல்லோரும் ஒன்றா சாப்பிட உட்காந்தோன்னே ஆஃபும் வந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிற முடிவோட இங்கே கீக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபுட்டெல்லாம் பரிமாற்றம் பண்ணுது, அவனுக்கு பிடிச்சது அவனுக்கு பிடிக்காததுன்னு சொல்லிட்டு அவனுக்கு வாயெல்லாம் வைப் பண்ணி விடுறதுன்னு என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினும் பரவாயில்ல இங்கே எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன், ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் கெஸ்ட் மாதிரி தானே, ஸோ கெஸ்ட் மாதிரியே நீ பிஹேவ் பண்ணலாம் தாராளமாக, இங்கே வந்து நீ எதுக்காகவும் மெனக்கட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஆஃப் நம்ம ஹீரோ கிட்ட பயங்கரமாக வளைஞ்சிட்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய நம்ம ஹீரோயினும், ஆக்சுவலாக வந்துட்டு நான் இன்றைக்கி வெளியில் போகணும், எனக்கு வந்து ஒரு டேட் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ நம்ம ஹீரோவும் டேட்டா என்ன டேட்டு யாரை பார்க்க போகிறேன் என்கிட்ட சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டே இருக்க, அவளோ குழந்தைய பத்திரமா பார்த்துக்கணும், ரெஸ்ட் பண்ணிட்டு கிளம்பணும், டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட்ட எடுத்துறா. ஸோ அவள் பார்த்தோன்னா அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டை போய் சந்திக்கிறா, அவளோட ஃப்ரெண்டும் வந்துட்டு இதெல்லாம் ஃபேக்குன்னு தெரிஞ்சு தானே உள்ளே போனேன், எதுக்காக வந்துட்டு நீ இப்போ உனக்கு நீயே ஹர்ட் ஆகிக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இவன் என்ன யோசிக்கிறதே தெரியாமல் தனியாக வந்து உட்காந்துட்டு இருக்கா, ஆஃப் முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவளுடைய அந்த சின்ன வயசு ஃப்ரெண்டு வார்கிட்டேருந்து இவளுக்கு கால் வருது. ஸோ அப்பா அவனும், நீ ஃப்ரீயாக இருக்கியா, நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாமா, என் தம்பி வேற ஊர்லேருந்து வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும், எனக்கு அவனை ஞாபகம் இருக்குது, எனக்கு செம்ம போரிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, சரி நான் உன்னோட வீட்டுக்கே வந்து உன்னை பார்க்க வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் குழந்தையும் சேர்ந்து ஆஃபை வழி அனுப்பி வைக்க, ஆஃபும் நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ கூட மன இறங்கி வரமாட்டானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிடுறா, புதுசாக பிளான் பண்ணணுங்கிற எண்ணத்தோட. அவள் கிளம்பி போனதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட குழந்தையும் ஹீரோயினை வந்துட்டு தேடுறதுக்காக ஆரம்பிக்குது, அம்மா வேணும் அம்மா வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இவனும் விடாமல் நம்ம ஹீரோயின் வந்துட்டு எங்கே போனால் எது போனான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதட்டப்பட்டுக்கிட்டு அவளுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான், அவளும் கால் எடுக்காமலே இருந்துகிட்டு இருக்கான். ஸோ குழந்தைய வந்துட்டு கண்ணா பின்னன் வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு தட்டி விட்டுக்கிட்டே இருந்துட்டுருக்கான். அதை பார்த்துட்டு அதை அவள் ரெஸ்பாண்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு. அப்பயுமே அவகிட்ட இருந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வராமல் இருக்க, அவள் மேலே கோவமாக இருக்காளா, நான் தான் ஆஃபை பற்றி பேசினதுனால அவகிட்ட கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த கான்வர்சேஷன்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த சமயத்தில் தான் இங்கே ஜி அவனுடைய வீட்டுக்கு வரான். ஸோ நான் ஹீரோயின் இங்கே வீட்டில் இல்லை, நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்ல, அதுக்கு அவனும் நம்ம கிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னோட என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆஃப் வந்து நைட்டு கிளம்பி வந்துட்டா, அவள் தான் இங்கே தான் ஸ்டே பண்ணா, அவள் ஒன்றை ப்ரொடெக்ட் பண்ண போயிட்டு தான் அவங்க அப்பா கிட்ட பயங்கரமாக திட்டு வாங்கிட்டு துரத்தி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. என்னைக்காக இருந்தாலும் அவளோட நான் பிரேக்கப் பண்ணிக்க தானே வேணும், நான் தான் அவளை காதலிக்கலையே, என்னைக்காக இருந்தாலும் உண்மை அவள் தெரிஞ்சு தான் ஆகணும், ஸோ அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு தான் அவகிட்ட உண்மையை சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவனும், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்கோ, எனக்கு என்னோட குழந்தையும் என் குழந்தையோட அம்மாவும் திரும்ப வேணும் அப்படின்ன உடனே நான் வந்துட்டு உனக்கு இடைஞ்சலாம் நிற்க மாட்டேன், ஆனால் நடுவில் இந்த வார தான் நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின் எங்கே போயிருக்கா, ஒருவேளை இந்த வார தான் மீட் பண்ணுறதுக்காக போயிருக்காளா, நீ எப்படி அலோவ் பண்ண அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, நம்ம ஹீரோவும் எங்கே போயிருக்கேன்னு என்கிட்ட சொல்ல போகலை, அதனால வந்துட்டு எனக்கு எதுவும் தெரியாது, ஸோ இங்கே நீ வந்துட்டு இருக்க போகிறேன்னா குழந்தைய பார்த்துக்கோ, எனக்கு வேலை இருக்குது நான் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஸோ இந்த பக்கம் ஜியும் வந்துட்டு வாரோட அவள் க்ளோஸ் ஆகிட்டுருக்காளேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவலைப்படுறதுக்காக ஆரம்பிக்க, இங்கே நம்ம ஹீரோயினும் வாருடைய வீட்டுக்கு வரான். அங்கே வந்து வாருடைய தம்பின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கூடையும் வந்துட்டு சின்ன வயசில் அவங்க பண்ண சேட்டைகள் கதைகள் எல்லாம் வந்து பேசிக்கிட்டு ஒரு அளவுக்கு குஷி ஆகிட்டு இருந்துட்டுருக்காங்க. ஆனாலும் நம்ம ஹீரோயினுக்கு இவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே அவளோட மேரேஜை பற்றி போய் சொல்கிறது வந்துட்டு மனசு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் ஹீரோயினுக்கு கோவத்தை எப்படி போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட செக்ரட்டரி கிட்ட கால் பண்ணியெல்லாம் கேட்டுட்ருக்க. அவளும் வந்து ஏதாவது வந்து அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி பண்ணு, குக் கூட பண்ண தெரிஞ்சால் குக் பண்ணி வை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, அவனும் டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான் குழந்தையோட ஹெல்ப்பையும் எடுத்துக்கிட்டு. ஸோ டின்னர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு ரொம்பவே ப்ரௌடாக வந்துட்டு அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்த உடனே ஃபேமிலி டின்னர் எடுத்துக்கணும், அவள் கண்டிப்பாக வந்துட்டு கோவத்தெல்லாம் வந்துட்டு குறைச்சிடும் இந்த டின்னர் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப கனவு கண்டுக்கிட்டு இருந்துட்டுருக்கான். ஸோ இப்படியே நேரம் வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்குது அவளுக்காக காத்திருந்து, அப்படியே அவனும் சேரில் தூங்கி போயிடுறான். தூங்கி முடிச்சுட்டு கண் விழிக்கிற சமயத்தில் தான் அந்த குழந்தையும் பசிக்குதுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்கறதுக்காக ஆரம்பிக்குது. ஸோ இவனும் வந்துட்டு இன்னும் அவங்க அம்மா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம ஹீரோயினுக்காகன்னு சொல்லிட்டு ஃபோன் போடுறதுக்காக ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் இந்த முறை வந்துட்டு கால் அட்டன் பண்ணிடுறா. அப்போ நம்ம ஹீரோவும், நானும் குழந்தையும் உனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்ல, இன்றைக்கி என்னால் டின்னரெல்லாம் வந்துட்டு ஜாயின் பண்ண முடியாது, நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க, ஏன்னா நான் இங்கே தனியாக சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவும், என்னது தனியாக சாப்பிட்றியா, டைம் என்ன ஆகுதுன்னு தெரியுமா, நாங்கள் ரெண்டு பேரும் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, இப்போ நான் ஒரு நாள் வரலன்னா என்ன ஆக போதோ, ஒருவும் ஆகாது, ஸோ குழந்தைய கூட்டி விட்டுட்டு நீயும் சாப்பிடு, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இங்கே வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு வரோம் அப்படிங்கிறப்ப தான் அவங்க வாரோடைய வாய்ஸ் வந்துட்டு அவனுக்கு ஃபோனில் கேட்கறதுக்காக ஆரம்பிக்குது. நீ யாரோட இருக்க, என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம ஹீரோ கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருந்துட்டுருக்க. பார்க்குறேன் நம்ம ஹீரோயினும், இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு நீ ஆஃபோடு இருக்கணும் தானே ஆசைப்பட்ட, ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் நான் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீ கோவப்பட்டு கத்துன உடனே
பிளான் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டேன், அதனால் நான் உங்கள் ரெண்டு பேரும் டிஸ்டர்ப் பண்ணலை, நீ ஆஃபோடவே வந்துட்டு டின்னர் பண்ணலாம், நான் இடைஞ்சலாலாம் இங்கே இருக்க மாட்டேன், நடுவில் குறுக்காலையும் வரமாட்டேன், நான் இன்றைக்கி ரொம்ப லேட்டாக தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு காலை வச்சிடுறா. அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு வார் தான் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணுறான். அந்த சமயத்தில் நம்ம ஹீரோயினும் எனக்கு இன்னும் கொஞ்சம் உங்களோடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஆசையாக தான் இருக்கான முடியாது அப்படின்னு உடனே அது புரியுது, உனக்குன்னு ஹஸ்பண்ட் இருக்கான், குழந்தை இருக்குது, ஸோ நீ அவங்க எல்லாரையும் பார்த்து தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வார் வந்து பேசிகிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் தான் ஹீரோயினை தேடின்னு சொல்லிட்டு ஹீரோ கரெக்டாக அங்கே வந்து சேர உடனே வந்துட்டு வாரும், நான் இவளை ட்ராப் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன், மற்றபடி எதுவும் கிடையாது, அன்டையத்தில் அவளை தனியாக கேபில் அனுப்புறதுக்கு எனக்கு மனசு வரல அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அப்புறமா சந்திக்கிறதா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட நம்ம ஹீரோவும் ஹீரோயின் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவகிட்ட க்வெஸ்சன் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வாருடைய வீட்டுக்கு தான் போனேன், அவனோட தம்பி வந்திருந்தான், அதனால் எங்கள் சின்ன வயசு கதையெல்லாம் பேசி அப்படியே டைம் போகிறதே தெரியல அப்படின்லாம் சொல்ல, நீ ஒரு பொம்பளைங்கிறத மறந்துக்கிட்டியா, இந்த சமயத்தில் தனியாக ஆண்களோட வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா, அதுவும் அவங்களோட வீட்டுக்கு நீ போகலாமா, உன் ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொல்லாமல் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, ஒரு பொண்ணு நான் யாரும் எங்கேயும் போ நம்பி போகக்கூடாதா, அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு என்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அவங்கள அளவுக்கு அதிகமாக நான் நம்புகிறேன், அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்பக்கூடாத விஷயம் வந்துட்டு உன்னோட எக்ஸ் தான், நீ உன்னோட எக்ஸோடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உன்னோட எக்ஸை வந்து குழந்தைக்கு முன்னாடி கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கணும்னு பார்க்குற சமயத்தில் நான் வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டை பார்க்க போனது வந்துட்டு தப்பு கிடையாது அப்படின்லாம் சொல்ல நம்ம ஹீரோயினுக்கும் இவளுக்கும் சண்டை வருது. அப்போ அவளும் நேற்று நைட் நான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் பார்த்தேன், பார்த்ததுனால தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ன உடனே, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, சும்மா தேவையில்லாமல் என் மேலே பழி போடாத, என் மேலே சொல்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு உனக்கு குறை எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் இதுக்கு மேலே இவங்ககிட்ட பேசி ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி இடத்த காலி பண்ணுறா. ஹீரோவும் இந்த முறை நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் நான் சத்தியமாக உன்னை மன்னிக்க மாட்டேன், உங்ககிட்ட வந்துட்டு பேசவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அப்போ தான் திரும்பி அங்கே வரா. உணர்ந்துட்டியா, மன்னிப்பு கேட்க வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்க, மன்னிப்பு கேட்குறதா, நான் குழந்தையோட பெட்ஷீட் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் குழந்தையோட திங்ஸ் எல்லாம் தூக்கிக்கிட்டு அவளோட ரூமுக்கு போயிட நம்ம ஹீரோவும் போ திரும்பி வராத ஒரு ரூம்லேயே அடைஞ்சு கிட அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் கத்துறான். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் வீடு முழுக்க தேடிட்டுருக்கா, ஹீரோவை காணும், சரி பரவாயில்ல அவன் ஆஃபீஸ்க்கு போயிட்டான் போல், அதனால தான் வந்துட்டு கோவத்தோடு இருந்ததுனால சொல்லாமல் போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிக்கிறா. ஸோ அந்த சமயத்தில் குழந்தையோட அவள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் ஹீரோவுடைய செக்ரட்டரி கிட்டேருந்து இவளுக்கு கால் வருது. ஆக்சுவலாக ஹீரோ கிட்ட ஃபோன் கொடுக்குறியா, என்னால் அவனை ரீச் பண்ணவே முடியல, மீட்டிங்க்கு வேறு டைம் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க, என்னது ஹீரோக்கா அவன் அங்கே ஆஃபீஸ்க்கு வரலையா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டில் வந்துட்டு ஃபோன் போடுறான். வீட்டில் ஃபோன் போட்டால் ஃபோன் வந்துட்டு அடிக்கிற சத்தம் கேட்குது, போய் பார்க்குறான் அவனோட ரூமில் அவனை காணும், ஆனால் அவனுடைய ஆஃபீஸ் பேக் அப்புறம் வந்து மொபைல்னு எல்லாமே இருந்துட்டுருக்கு. ஸோ ஒரு ஒரு இடமா அவள் தேடுற சமயத்தில் தான் கடைசியாக வந்துட்டு பாத்ரூமில் மயங்கி விழுந்து கிடக்கக்கூடிய நம்ம ஹீரோவை பார்க்குறான். பார்த்துட்டு பதட்டப்பட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஆம்புலன்ஸ்க்கும் கால் பண்ணுறான். இதோட இந்த பார்ட் முடியுது.